பிக் பாஸ் சீசன் த்ரீ இந்த வீக் பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஷோ ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருந்து வந்துச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் காதல் அண்ட் மோதல்னு பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிக் பாஸ் ஹவுஸில். இந்நிலையில் நேத்து 16 கண்டஸ்டண்ட்டாக நடிகை மீரா மிதுன் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. மீரா மிதுன் வந்த உடனே அபிராமி அண்ட் சாக்ஷியுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சுன்னே சொல்லலாம். டுடே வந்த ப்ரோமோவில் கூட பல மோதலும் வெடிச்சது. இதுக்கு என்ன காரணம், யார் அந்த மீரா மிதுன், இவங்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். 2016 நடந்த மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றவங்க தான் மீரா மிதுன். பட் அஜித் ரவி அண்ட் ஜோ மைக்கேல் இவங்க ரெண்டு பேரும் நடத்த இருக்கும் மிஸ் தமிழ்நாடு திவா என்ற அழகி போட்டி நிகழ்ச்சியை தடுக்க நினைப்பதான் மீரா மிதுன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அழகி பட்டத்தை மீரா மிதுன் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து தான் ஜோ மைக்கேல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, மீரா மிதுன் ஒரு அழகி போட்டியை நடத்தணும்னு சொன்னாங்க, அதுக்கு நான் உதவி செஞ்சேன். 2017 அந்த அழகி போட்டியும் நடந்தது. பட் அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 25% ஷேர் எங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க. அண்ட் ஃபேஷன் ஷோ நடத்துகிறேன்னு பல பெண்களையும் ஏமாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பு என்ன லவ் பண்ணுறாரு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால தான் அவர் இன்னும் திருமணம் செய்யாமல் இருப்பதா சொல்லி ஏமாற்றி வருவதாகவும் சொல்லியிருக்காரு ஜோ மைக்கேல். இப்போ அபிராமிக்கும் மீரா மிதுனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, 2017 அஜித் ரவி கேரளாவில் மிஸ் இந்தியா போட்டி நடத்தியிருக்காரு. இதில் தமிழ்நாட்டு சார்பில் கலந்து கொண்டவங்க தான் அபிராமி. இப்போ அபிராமிக்கு அஜித் ரவியை தெரிந்திருந்தா கண்டிப்பாக மீரா மிதுனை பற்றி தெரிஞ்சிருக்கும். எது எப்படியோங்க, சாக்ஷி அண்ட் அபிராமி ஒரு மாடலுங்கிறதுனால மீரா மூலமாக நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா கேள்விப்பட்டிருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்லும் வரை.